வணக்கம் விவர்ஸ், வெல்கம் டு யாழ் தமிழ் கிச்சன். இன்றைக்கும் கடை கிச்சனில் நாங்கள் முரல் மீன் எப்படி செய்கிறேன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அதாவது முரல் மீன் கறி எப்படி செய்கிறேன்ட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் முரல் மீன். சரிதானே, இதை வந்து நாங்கள் இப்போ வட்டி டம்ளினா எல்லாம் வட்டி நல்லா கழுவி வச்சுருக்கிறோம். பார்த்தீங்கன்னா தெரியுங்க அப்படி இருக்குன்ட்டு. இந்த கறி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம் ஒரு வெங்காயம், அது நீங்கள் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். நாங்கள் ஒரு 150 கிராம் அளவுக்கு ஒரு வெங்காயம் எடுத்து வச்சுக்கிறோம். ஒரு 10 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு 10 பல்லு பூண்டு வச்சுருக்கிறேன். 2 தக்காளி எடுத்து 4 கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அது நீங்கள் தேவைக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய லெமன் சைஸில் புளி எடுத்து அதை கரைச்சி இங்கே வச்சுருக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா, இங்கே கறிவேப்பில் தேவையான அளவு தேங்காய்ப்பால் ஒரு கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். பார்த்திங்கன்னா தெரியும் தேங்காய்ப்பால். அடுத்தது கறி பவுடர், 4 மேசக்கரண்டி கறி பவுடர். அதே நேரம் பெருஞ்சீரகம் 1/2 டீஸ்பூன், சின்ன சீரகம் 1/2 டீஸ்பூன், வெந்தயம் 1 டீஸ்பூன், கடுகு 1/2 டீஸ்பூன், மஞ்சள் 1/2 டீஸ்பூன், உப்பு 1.5 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்ததாக நாங்கள் பயன்படுத்த போகிறது குக்கிங் ஆயில். இவ்வளவு தான் இதுக்குரிய தேவையான பொருட்கள். வாங்க இந்த கறியை எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். சரி, ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணிவிடுவோம். சட்டி சூடாகிட்டது, தேவையானலாம் கண்ணை விட்டுக்கலாம். ஒரு 4 மேசக்கரண்டி அளவுக்கு விட்டுக்கலுங்க. சரி, எண்ணெய் சூடாயினும் கடுகு சேர்த்துக்கிடுங்க. கடுகு பொரியிற அதே நேரம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிடுங்க. வெங்காயம் சேர்த்துக்கிடலாம். வெங்காயம் அதையும் கொண்டிருக்க அதே நேரம் பூண்டு அதையும் இதில் சேர்த்துடலாம். பூண்டுக்கெல்லாம் அளவு தேவையில்லை, எவ்வளவு நீங்கள் போட முடியுமோ அவ்வளோத்துக்கு போட்டு சேர்த்துக்கிடலாம். போட போட சுவை ரொம்ப அதிகமாகவே இருக்கும். வெந்தயம் போட போகிறேன். வெந்தயம் வந்து முதல்லையே போட முடியும், நாங்கள் கருகிடக்கூடாதுன்றதுக்காக கடைசியில் போடுறேன். இதில் பெருஞ்சீரகம் இந்த நேரம் சேர்த்துக்கலாம். சின்ன சீரகம் அதையும் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா எல்லாம் வதங்கட்டும். சரி, இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய் இதுகள் எல்லாமே நல்லா வதங்கிட்டுது. இந்த நேரம் ஒரு 10 கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதில் கறி பவுடர் 4 மேசக்கரண்டி எடுத்து வச்சுக்கிறேன், அது இதில் சேர்த்துடலாம். இதில் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இதே நேரம் புளி தண்ணீர் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன், அதை இதில் சேர்த்துடலாம். சரி, இப்போ இந்த மசாலா எல்லாம் பச்சை மணம் போகிற அளவுக்கு இந்த தூள் அதுகளெல்லாம் கொஞ்சம் போகட்டும். இதில் நாங்கள் புளி எல்லாமே இதில் நாங்கள் சேர்த்துட்டோம். சரி, எல்லாமே நல்லா கொதிச்சுட்டுது. பார்த்திங்கன்னா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர மாதிரி இருக்குது, பாருங்க தெரியும் உங்களுக்கு. இந்த நேரம் நல்லா இதை கிளறி விட்டுட்டு இதுக்குள்ளே நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் பாலை இதில் சேர்த்துடுவோம். நாங்கள் வந்து தக்காளி இன்னும் சேர்க்கல. தக்காளி வந்து கொஞ்சம் லேட்டாக தான் நாங்கள் இதில் சேர்க்க போகிறோம். ஆனால் தக்காளியை நீங்கள் இந்த மசாலா ரெடி பண்ணும்போதே தக்காளியை இந்த வெங்காயங்களோட சேர்த்து சின்ன சின்னனாக வட்டிட்டு வதக்கிக்கொள்ள முடியும். இது வந்து ஒரு கொதி வரும் வரைக்கும்
இதை நாங்கள் இப்படியே விட போகிறோம். இதுக்கு நாங்கள் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடுவோம். சரி, ஒரு தரம் இது கொதிச்சுட்டது, கிண்டி விட்டுட்டோம். இப்போ இன்னொரு தடமும் இதை வந்து நல்லா குறுக்க கிளறி விட்டுட்டு இதுக்குள்ளே நாங்கள் மீனை சேர்த்துக்கொள்ள போகிறோம். மீனை வந்து நாங்கள் ஒன்றுண்டா இதில் சேர்த்துக்கொள்ளலாம். மீன் சேர்த்ததுக்கு பிறகு கறியை வந்து கிண்டி விடக்கூடாது பெருசாக, என்று கேட்டால் அது வந்து மீனெல்லாம் அவிஞ்சு கரைஞ்சி போயிடும். இதில் வந்து இந்த மீனோட தலையும் இருந்தது, அதையும் இதில் சேர்த்துடலாம். இந்த நேரம் தான் நாங்கள் இப்போ தக்காளி பழம் இதில் சேர்க்க போகிறோம், அதையும் இதில் சேர்த்துடலாம். இறுதியாக இதில் ஒரு கொத்து கறிவேப்பிலையும் இதில் போட்டுட்டு இதை மூடி, சட்டியை மூடி ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுருப்போம். சரி, இப்போ நாங்கள் இந்த கறியை 10 நிமிஷமாக நாங்கள் அப்படியே விட்டுட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும், சைடில் எல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டுது. சைட்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கிறது உங்களுக்கு தெரியும். கறியை நாங்கள் ஒருக்கா கூடி கிளறி பார்க்கல, அப்படியே விட்டுட்டோம். இப்போ தான் நாங்கள் ஒருக்கா கிளறி விடுறோம். இங்கே போட்ட மீனெல்லாம் அப்படியே இருக்குது, கரையே இல்லை உடையே இல்லை, அப்படியே இருக்குது. அதுக்கு தான் நாங்கள் வந்து இதுகளை ஒன்றும் நாங்கள் கிண்டி கிளங்கெடுக்காமல் இருந்தோம்னா அது சரியாக இருக்கும். சரி, இப்போ வந்து நாங்கள் இதை ஸ்டவ் பண்ணி கொள்ளுவோம். இப்போ நாங்கள் ஸ்டவ்வை ஓப்பன் பண்ணிவிடுவோம். இவ்வளவு தான் இந்த மீன் கறி எப்படி செய்கிறேன்னு சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுபோல் நீங்களும் செய்து பாருங்கள். எப்படி வருதுன்ட்டு கோமரில் சொல்லுங்கள். இதுவரை நேரமும் எங்களோட காணொலியை பார்த்த உங்கள் அனைவருக்கும் எங்களது நன்றி. இதுபோன்ற இன்னும் ஒரு சிறந்த காணொலியை சந்திக்கிறேன். அதுவரையும் விடை வருகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.